2003 ஆண்டு பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பிறகு அதற்கு சமமான டெல்லியில் உள்ள எஃப்ஆர்பிஎம் ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி இன் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் சட்டம் உருவாக்கப்பட்ட பின் தமிழ்நாடுடைய நிதிநிலை மிகவும் சிறப்பாக முன்னேறி 2003 2014 ஆண்டு வரைக்கும் முதல் 3 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோதும் பிறகு 5 ஆண்டுகள் கலைஞர் தலைவர் முதலமைச்சராக இருந்தபோதும் பிறகு 2 ஆண்டுகள் அம்மையார் முதலமைச்சராக இருந்தபோதும் சிறப்பாக முன்னேறியது. அதாவது 2 அடையாளம் அதற்கு மொத்த கடன் உற்பத்தியில் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், மொத்த கடன் ரூபாய் கணக்கில் அதிகரித்து கொண்டே போகும். ஏன்னா ரூபாயோடைய மதிப்பும் குறைஞ்சிட்டு போகுது, பொருளாதாரத்துடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதனால் கடனை ஒப்பிட்டு பார்க்கணும் என்றால் உற்பத்தியில் எத்தனை சதவிகிதம் என்று பார்க்கணும். அப்போ 2003 28% இருந்தது, அது சுமார் 16-17% வரைக்கும் குறைஞ்சிருச்சு 11 வருஷத்தில். இதுதான் அந்த சட்டத்தோடைய முக்கிய இலக்கு, அதை அடைந்து விட்டோம். அதே போல் வட்டி வருமானத்தில் வட்டி 21% கட்ட வேண்டியிருந்தது குறைஞ்சு 11% வரைக்கும் குறைஞ்சிருச்சு. அதற்கு பிறகு அம்மையார் முதல் முறை சிறைக்கு சென்று அதற்கப்புறம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதற்கு பிறகு மறைந்ததில் அந்த 7-8 ஆண்டுகளில் மிகவும் சரிந்து திருப்பி கடன் 26-27% உற்பத்தியில் போய் திருப்பி வட்டி கிட்டத்தட்ட 20% வளர்ந்துருச்சு. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சிறப்பிப்போம் என்று ஒரு இலக்காக ஒரு உறுதியாக கொடுத்து வந்தோம். முதல் ஆண்டே அதில் பெரிய முன்னேற்றம் இருந்தது. திருத்தப்பட்ட மதிப்பீட்டில் 9000 இல்லை 7000 கோடின்னு சொல்லிட்டு இறுதி கணக்கில் 16000 கோடின்னு காமிச்சோம். அந்த சட்டத்தில் ஒரு முக்கிய பங்கு, 6 மாதத்துக்கு 1 தடவை எந்த அமைச்சர் நிதித்துறையை கையாள்கிறாரோ அந்த அமைச்சர் அனைத்து துறைகளுடைய செயலர்களையும் முக்கிய ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸையும் அழைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி முதல் 6 மாதத்தில் இதுவரைக்கும் வரவு எப்படி வந்திருக்கு, திட்டமிட்டதை விட கூடுதலாக கம்மியாக, எதற்காக வேறுபாடு, அதே போல் செலவு எப்படி நடந்திருக்கு அதுவும் ஆய்வு செய்யணும். இதில் சில குழப்பங்கள் உண்டு. பல திட்டங்களை சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சென்ட்ரல் ஸ்கீம்னா என்ன அர்த்தம், அவங்க கொஞ்சம் பங்கு நம்ம கொஞ்சம் பங்கு, கிட்டத்தட்ட எந்த ஸ்கீமுமே முழுசாக அவங்க பங்கில் வர்றதில்லை. ஓய்வூதியம் இப்போ ஓஏபி கூட பார்த்திங்கன்னா அவங்க 300 ரூபா கொடுக்குறாங்க, நம்ம கூடுதல் 700 ரூபா போட்டு 1000 ரூபா கொடுக்கணும். அதனால் செலவு பண்ணும்போது சில சமயம் அவங்க பணம் வர்றதுக்கு முன்னால் நம்மளால் செலவு பண்ண முடியறதில்லை அவங்களுடைய விதிமுறைப்படி. அதனால் இந்த காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. எனவே அந்த கடமையை, ஸ்டாச்சுட்ரி ரிக்குவயர்மெண்ட், அதாவது சட்டத்தின் கடமையை, நேற்று காலை கோட்டையில் அந்த கூட்டத்தை நடத்தினேன். அதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கிறது, எப்படி 2021-22 ஒரு பெரிய நிதி முன்னேற்றமான ஆண்டாக இருந்ததோ அதே போல் 22-23 மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தோட ஆண்டாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு உருவாக்கியிருக்கு அந்த ஆய்வில். அதே சட்டத்தின் அடிப்படையில் அந்த ஆய்வுடைய விளைவுகளை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அவையின் மேஜையில் மேல் வைக்கப்படணும், அது இப்போ ஆளுநரை அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தேதிக்குள் அச்சடித்து நேற்று கூட்டத்தோடைய விளைவுகள் எல்லா உறுப்பினர்களுக்கும் போய் சேர்ற மாதிரி அந்த கூட்டத்தொடரில் அவையின் மேஜையில் வைக்கப்படும். அது வரைக்கும் நான் அதை பற்றி குறிப்பு வெளியே சொல்லக்கூடாது. அதனால் நான் முழுமையாக திருப்தியோடு இருக்கிறேன் என்றது மட்டும் சொல்லிவிட்டு அந்த அறிக்கை அவையின் மேஜையில் வைக்கப்பட்ட பிறகு அதோடைய தகவல் வெளிவரும். ஆய்வு செப்டம்பர் 30 தேதியோடைய அரையாண்டோடைய கணக்கு, ஆனால் இன்றைக்கி டிசம்பர் 30-31 ஆயிடுச்சு. அப்போனா இந்த சிஏஜி ஆஃபீஸ் பிஏஜி ஆஃபீஸ்லாம் செயல்படுற ஸ்பீடு என்னென்னா செப்டம்பர் 30 கணக்கு அக்டோபர் 31 தான் ரெடியாக இருக்கும்.
ஆனால் இப்போ டிசம்பர் 30 கணக்கு ஆயிடுச்சுன்னா இப்போ கிட்டத்தட்ட நவம்பர் 30 கணக்கு, 6 மாதத்துக்கு பதிலாக கிட்டத்தட்ட 8 மாதத்தோடைய கணக்கு எங்கள் கையில் இருக்கிறது. அதுவும் எனக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. உறுதியாக நாங்கள் கூறினபடி, உறுதி கொடுத்தபடி எல்லையை, இலக்கை அடைந்து விடுவோம் என்று நம்பிக்கை இருக்கிறது. திமுக கவர்மெண்ட் முடிகிறதுக்குள்ளே இந்த ஃபினான்ஸுடைய அந்த இருக்கிற அந்த குளறுபடிகள், குழப்பங்கள் எல்லாமே முழுமையாக சீர் செய்யப்பட்டுருமா, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை? அதாவது சீர் செய்யப்பட்டுருமான்னா அதோடைய அடையாளம் என்னன்னு முதல்ல சொல்லணும். அதோட அடையாளம் பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்தின் எல்லைகளுக்குள் வரணும். அந்த எல்லை என்ன? வருவாய் கணக்கில் பற்றாக்குறை இருக்கக்கூடாது, நிதி கணக்கில் 3% மீறக்கூடாது. 3% மாநிலத்தோடைய சுய கடனை, பிபிபி அப்படின்ற கூடுதல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வரும்போது வந்தால் அது கூடுதலாக எடுக்கலாம், அது முதலீட்டாக எடுக்கலாம், கடனாக இல்லை. ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தார்கள், விஷன் 2023, ஞாபகம் இருக்கா, தொலைநோக்கு பார்வை திட்டம். அதில் ஏடிபி, ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்கோடெல்லாம் ஆலோசித்து ஒரு வியூகம், ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருந்தாங்க. என்ன சொன்னாங்க, 3% நம்ம முதலீடு செஞ்சால், 1.5% பிபிபியிலையோ பிஓடியிலையோ, இந்த இப்போ ஹெச்ஏஎம் மாடலையோ ஏதோ ஒரு மாடலில் ப்ரைவேட் எக்விட்டியை கொண்டாந்து உற்பத்தியில் இன்னொரு 1.5% அவங்களும் கூட செய்தால் நல்லாயிருக்கும். அது நல்ல மாடல், அது நாங்களும் பின்பற்ற விரும்புகிறோம். அது ஐஎம்எஃப், வேர்ல்ட் பேங்க், ஏடிபி மாடல், அது ஒன்றும் தனிப்பட்ட நபருடைய மாடல். அதனால் அந்த அடிப்படையில் போனால் இன்றைக்கு சுமார் 24 லட்சம் கோடி உற்பத்தி எதிர்பார்க்குறோம், 2023 ஆண்டுக்கு. அப்படி பார்த்தா 4-5 ஆண்டு கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி ஆயிரும். ஏன்னா ஒரு ஒரு ஆண்டும் 14-15% நாமினல் க்ரோத், அதாவது பணவீக்கத்தை உட்படுத்திய நாமினல் க்ரோத் வரும். இப்போ 30 லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட 90,000 கோடி முதலீடு செய்கிற அளவுக்கு மாநில நிதிநிலை திருத்தப்பட்டிருந்தால் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கணும். அப்போ கூட பிபிபி இன்னொரு 40-45,000 கோடி சேர்ந்தால் 1,30,000 கோடி முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பு. அது எவ்வளோ பெரிய மாற்றம்னு நீங்கள் சிந்திக்கணும்னா, கொரோனாவுக்கு முன்னால் எந்த ஆண்டும் 30,000 கோடி தாண்டினதில்லை முதலீடு. போன ஆண்டு 36,000 என்னமோ இறுதி கணக்கு. இந்த ஆண்டு இலக்கு வச்சுருக்கிறோம், 43-44. கொஞ்சம் கஷ்டப்படும் நினைக்கிறேன். இடைக்கால கணக்கு வரும்போது உங்களுக்கு ஏன்னு தெரியும், ஏன்னா அது வந்து மான்சூன், நம்ம மழைக்காலம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு அளவுக்கு ஸ்லோவாக இருந்தது, அப்போ மான்சூன் வந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது இன்னும் ஸ்லோவாக இருக்கும். ஆனால் இதுதான் அந்த குழு ஒன்று, 100 கோடிக்கு மேல் இருக்கிற எல்லா உட்கட்டமைப்பு ப்ராஜெக்டையும் பார்க்குறதுக்கு முதலமைச்சர் என்னை தலைவராக அங்கே அமர்த்தி வச்சிருக்கிறார். அந்த குழுவும் 2-3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட்டம் நடத்தி ஆய்வு செய்யணும். அதுவும் 29ஆம் தேதி நடந்தது. அந்த கூட்டத்தில் நான் வலியுறுத்தினது அனைத்து துறை அதிகாரிகளிடம், செயலர்களிடம், செயல் திறனை அதிகரிக்கணும். போன வருஷம், இந்த வருஷம், 2 வருஷத்துக்கு முன்னாலெலாம் நம்மளுக்கு மிகப்பெரிய தடை பேரியர் நிதி. இன்னும் 2 வருஷத்தில் நிதியாக இருக்காது, அதாவது பொறுப்புள்ள நிதி மேலாண்மை சட்டத்துக்குள் இருக்கணும்னா வரவு கணக்கில் செலவு பண்ணுறது கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் முதலீட்டு கணக்கில் தேவைக்கு மேல், நம்ம செய்ய என்ன சொல்கிறது, செயல் திறனுக்கு மேல் நிதி இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் செயல் திறனை அதிகரிக்கணும், நிதி இருக்கிற அளவுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸிக்யூஷன் கேப்பபிலிட்டியை அதிகரிக்கணும் என்று வலியுறுத்திருக்கிறோம். ரொம்ப நிறைய வேலை நடந்துகிட்டே இருக்குல்ல, இங்கே எல்லா இடத்துலையும் டாப் டவுன், பாட்டம் அப், இந்த ஃபேமிலி டேட்டா பேஸ்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்க. அதனால் எனக்கு முழு திருப்தி இருக்கு. தலைவர் சொன்னது போல் ஒரு 80%, 85% தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுங்க. என்னன்னா எல்லை, எந்தெந்த தகவல் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு வந்துருச்சு. தலைவர் எங்களுக்கு கொடுக்குற என்ன சொல்கிறது, ஒரு கட் ஆஃப் டேட், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடும் என்று நம்பிக்கை எனக்கு. அது தலைவர் சொல்கிற மாதிரி அந்த அதை இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம்.